வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நான்வெஜ் லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறோம். அதுல என்னென்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னாங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், முட்டை மிளகு பெரட்டல், வெங்காய தயிர் பச்சடி, இதாங்க செய்ய போறோம். சிக்கன் வறுவலுக்கு தாளிச்சுட்டு இருக்குங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், எண்ணெய் சூடாகட்டும். 6 முட்டை வேக வச்சிருக்கேன், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பில, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 நாட்டு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ சிக்கன் வறுவலுக்கு வேண்டி சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சதை சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கங்க. எடுத்த உடனே நிறைய உப்பு போட்டுறக்கூடாது. புதுசாக செய்கிறவங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு, 1/4 பதத்துக்கு வேகும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் 200 ml விட்டுருக்கேன். வேகலைன்னா பார்த்துட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா இது வறுவல்னால ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ 200 ml தான் சேர்த்திருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 to 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ மட்டன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. பிரியாணிக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மட்டன் பிரியாணிக்கு வதக்கி விட்ருக்குங்க. 75 ml ஆயில், கடலெண்ணெய் சேர்த்திருக்கேங்க, 2 டேபிள்ஸ்பூன் நெய், நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. சிறுதுண்டு பட்டை, சின்னதாக பிரியாணியில் 2 அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, சின்னதாக கல்பாசி, இதெல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இதை நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பச்சை மிளகாய் 3 நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேங்க. நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க, மசாலா பொடி சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே புதினா தழை மல்லித்தழை சேர்த்திக்கலாம். 1/2 கைப்பிடி புதினா தழை, 1/2 கைப்பிடி மல்லித்தழை, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 கிலோ மட்டன் துண்டுகள் நறுக்கி வச்சு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க. இதை மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசிக்குங்க 1/2 கிலோ மட்டன் சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா மட்டனை 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மட்டன் வேகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ மீடியம் ஃப்ளேமில் மட்டனை 5 விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 5 விசிலையும் கூட வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசிலும் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு மட்டன் ஒவ்வொரு வகையில் வேகும். ஒரு சிலருக்கு வந்து 4 விசிலில் வெந்துடும், ஒரு சிலருக்கு வந்து 7-8 விசிலில் வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு எல்லாமேங்க மட்டனை வதக்கி விட்டு வேக வைக்க மூடி போடும்போது நம்ம சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குங்க, 1/2 கிலோ பக்கம் வரும். நல்லா கழுவி வச்சுருக்கேன், தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வேணும்னா சுண்ட வச்சு இன்னி கொஞ்சம் வறுவல் டைப்பில் நல்லா திக்காக செய்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரியாணிக்கும் கூட பரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இந்த பக்குவத்தில் நான் எனக்கு சிக்கன் வறுவல் இறக்கி வைக்க போகிறேங்க. இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ மட்டன் பிரியாணிக்கு இறக்கி வச்சுட்டு தாளித்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ஏரெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி விட்டுருக்கங்க மட்டன் வேக வைக்கிறதுக்கு. மட்டன் வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விடும், அதையும் சேர்த்து 1.5 கப் அளவில் இருக்குது. இப்போ நம்ம 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.75 கப் தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 3.5 கப் தண்ணி சேர்த்திக்கணுங்க. இல்லை 1.5 கப் தண்ணி இருக்கிறனால எக்ஸ்ட்ரா 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே சின்னதாக 1/2 எலுமிச்சம்பழ சாறு கிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு பத்தலைனா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க, மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்குங்க, 2 துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கங்க. மிளகுத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு எடுத்துக்கலாம். முட்டையை சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா பரட்டி போட்டுக்கலாம். வெறும் முட்டைக்கு இந்த மாதிரி நம்ம பரட்டி கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கம் 1 நிமிஷம் பரட்டி போட்டுக்கிட்டாலே போதுங்க, ரொம்ப நேரம் எண்ணெயில் பொறிக்கக்கூடாது. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க, ஓப்பன் செய்து பார்க்கலாம். 1 விசில் வந்து ஆஃப் செய்து வச்சுட்டு இப்போ ஓப்பன் செய்துக்கலாம். பாருங்கள், இப்போ மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆறுனா நல்லாயிருக்கும். மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் லஞ்ச் காம்போ தயாராகிடுச்சுங்க. என்னென்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சீரக சம்பா அரிசி வந்திருக்கு. சிக்கன் வறுவல், முட்டை மிளகு பிரட்டல், வெங்காய தயிர் பச்சடி, காலையில் என் பையனுக்கு செய்து கொடுத்த முட்டை நூடுல்ஸுங்க. இப்போ அருமையான சுவையில்
சண்டே ஸ்பெஷலான நான்வெஜ் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.